அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு படபடப்பு இருக்கும், ஒரு டென்ஷன் இருக்கும். லாஸ்ட் டைம்ல உட்காந்து எல்லாத்தையும் அவசர அவசரமா எடுத்துக்கிட்டு அந்த டென்ஷன்லாம் இல்லாம முன்கூட்டியே பேக் பண்ணிட்டு எப்படி வெல் ப்ரிப்பேர்டா நம்ம எப்படி கிளம்புறோன்றதான் இன்னைக்கு இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். ஏன்னா நானும் மதுரைக்கு போறேன், அதுவும் ஃபிளைட்ல போறேன். ஸோ உங்களுக்கு அதை பத்தி தெரியும், ஏர்போர்ட்டை பத்தி எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும்னு. 15 கிலோக்கு மேல கொண்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட ரூல்ஸ். ஸோ நான் அதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன்னா என்னோட சூட்கேஸோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 4 kg. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோர்ஸில் கிடைக்கும் வெயிட் லிஃப்டிங் மிஷின் கேட்டிங்கனாலே. ஸோ இது மட்டுமே என்னோட வெறும் எம்டி சூட்கேஸ் மட்டுமே 4 kg இருக்குங்க. இப்போ இதெல்லாம் டம்ப் பண்ணோன்னா எவ்வளோ கிலோ இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிடும். பட் எல்லாமே முக்கியமானதை எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்ட்ஸு, என்னோட குழந்தையோட ஹஸ்பண்டோட எல்லாரோட கிளாத்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை தாண்டி இது எவ்வளோ வருதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். என்னோட நம்பிக்கைக்காக நான் ரொம்ப விரும்புகிற சாமியோட படங்கள், உங்களுக்கு அவங்கவுங்க நம்பிக்கைக்கு என்ன தெய்வமோ இஷ்ட தெய்வத்தோட எடுத்து வச்சுக்கலாம். நல்லபடியாக பயணம் ஆரம்பித்து பயணம் பத்திரமா வீட்டுக்கு திரும்பணுன்றதுக்காக. அப்புறம் என்னோட ஹஸ்பண்டோட கிளாத்ஸு அதை எடுக்கிறேன். நான் 2 dress இருக்கு. அப்புறம் என்னோட டாப்ஸ், குர்த்தீஸ் ரெடியாகவே நான் அயன் பண்ணி வச்சிருக்க குர்த்தீஸ், என்னோட 3 kurtis, என்னோட சூலி டாப், எஸ், அப்புறம் என்னோட குழந்தையோட கிட்ஸுக்கு வேண்டிய காஸ்டியூம் லெகின்ஸ், 2 leggings எடுத்திருக்கேன். அவளுக்கு அங்கே ரஃபாக கொடுத்துருக்கு 2 t-shirt எடுத்திருக்கேன். அப்புறம் பண்ணிடலாம் அவளோட குர்த்தி ஒரு சுடிதார் மாதிரி. அப்புறம் குழந்தை 3.5 குழந்தை இல்லையா, ரொம்ப அடிக்கடி யூரினிக்கு போயிட்டானா என்ன பண்ணுறது. ஸோ அதுக்காக ஒரு 6 panties எடுத்து வச்சுருக்கேன், 6 panties இங்கே வைக்கிறேன். அப்புறம் கர்ச்சீஃப், இது வந்து குர்த்திக்கான பட்டியாலா துப்பட்டா வச்சுருக்கேன். எஸ் துப்பட்டா. இப்போ வந்து என்னோட காஸ்டியூம் டாப்க்கு மேட்ச். அப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்காக நான் மெடிசின்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஏதாவது புண்ணாயிருச்சுன்னா இல்லை ஏதாவது வாமிட்டிங் சென்சேஷன் இருந்துச்சுன்னா இதுக்காக நான் முன்கூட்டியே டேப்லெட்ஸு மெடிசின்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு சேஃப்டியாக நம்ம கொண்டு போகிற பணம். இப்போ வந்து நம்ம ஒரு கவரில் சுற்றி நம்ம எதாவது எமர்ஜென்சியாக எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஹோட்டலில் வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து சில நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம லாக் பண்ணிட்டு போகிறோம், இல்லை சில நேரம் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனில் கீ கொடுத்துட்டு போக சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கு அதை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து எல்லாத்தையுமே டம்ப் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு கொடுக்க வேண்டிய கவர் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறதுனால அவங்களை முன்கூட்டியே பேக் பண்ணி அவங்கவுங்க நேம் வந்து என்னன்னு சொல்லி அதிலே நான் ஒட்டியிருக்கேன், மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் டம்ப் பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட்டாக வந்து இப்போ நமக்கு ட்ராவலிங்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாமிட் சென்சேஷன் இருக்கும், சிலவங்களுக்கு ஏதாவது இந்த புண்ணு அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா முன்கூட்டியே எமர்ஜென்சியாக அந்த மாதிரி மெடிசன் கிட் மாதிரி தனியாக ஒரு கவரில் வாங்கி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இந்த லாக் இதில் வச்சிடலாம், இந்த ஜிப்புள்ள வச்சிடலாம். இப்போ சில ரொம்ப முக்கியமான விஷயம், ஹோட்டல்லலாம் நம்ம இப்போ ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னா ரிசப்ஷனில் கீயை கொடுத்துட்டு போக சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி நமக்கு ஒரு பயம் இருக்கும் பதட்டம், ஏதாவது நம்மளோட வேல்யூபிள் திங்ஸ்லாம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு. நான் அந்த மாதிரி வேல்யூபிள் அக்சசரிஸ் எடுத்துகிட்டு போனேன், பட் மணி எடுத்துகிட்டு போகிறேன். அதனால நம்ம வந்து ஹோட்டல் ரிசப்ஷனில் கீ கொடுத்துட்டோமே ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா அவங்களையும் நம்ம பிளேம் பண்ணாமல் சங்கடங்களை தவிர்க்கலாம் இல்லையா. ஸோ அதனால அடையாளமாக ஒரு ஒயிட் கலர் கவரில் தனியாக எனக்கு வேண்டிய அளவுக்கு என்ன பணம் வேணுமோ தனியாக எடுத்துருக்கேன். அதுக்கு மேலே வேணால் ஏடிஎம்ல எடுத்துக்கலாம். ஸோ இதை நான் தனியாக எடுத்து வச்சு அது மெடிசன்ஸோடு சேர்த்து நான் வச்சுருக்கேன். இப்போ அதெல்லாம் தாண்டி எனக்கு வந்து செப்பல், எனக்கு அங்கே வந்து நான் பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி நான் வந்து ரஃப் செப்பல் வந்து போட்டு நம்ம போக முடியாது ஏர்போர்ட்டில். ஸோ அதனால நான் நியூவாக வாங்கிக்கணும், ரஃபாக யூஸ் பண்ணுற செப்பலை தனியாக பேக் பண்ணி ஒரு கவரில் பண்ணி அதையும் நான் இதோட டம்ப் பண்ணுறேன். இதுக்கு மேலே வேணும் அப்படின்னா ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா இது இந்த கண்மை பவுடர் சீப்பு காம் அது இதுன்னு சொல்லி எடுத்து வைப்பாங்க பர்ஃப்யூம்ஸ்னு, அதையும் தனியாக இதில் நம்ம பேக் பண்ணிடலாம். அதையும் நான் இதில் எடுத்து வச்சுருவேன். ஓகே அவ்வளோதாங்க, நமக்கு தேவையானதெல்லாம் இல்லை பேக் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து க்ளோஸ் பண்ண வேண்டியது தான்.
எல்லாமே நல்லா பாத்துக்கோங்க. சைடு சூட்கேஸ்ல எந்த இதுவும் எல்லாமே கரெக்டா இருக்கு. இப்ப நான் க்ளோஸ் பண்றேன். இப்ப அவ்வளவுதான். இப்ப ஊருக்கு ரெடி. ஓகே, ஊருக்கு போகலாம். பாய்.